எவ்ரிவன், வெல்கம் டு ஏடிகே ஆலினால். சிங்கம் பூனை பேரினத்தைச் சேர்ந்தது. பூனை பேரினத்திலேயே புலிக்கு அடுத்தாற்போல் இருக்கும் பெரிய விலங்கு சிங்கமாகும். ஆண் சிங்கம் 150 முதல் 250 கிலோகிராம் இடைவரை காணப்படலாம். பெண் சிங்கமானது 120 முதல் 150 கிலோகிராம் இடைவரை காணப்படுகிறது. இந்த விலங்கு தற்போது ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் உள்ள காடுகளில் மட்டுமே அதிகமாக காணப்படுகிறது. சிங்கம் பெரும்பாலும் அடர்ந்த காடுகளை விரும்பாமல் அடர்த்தி குறைந்த இலையுதிர் காடுகளில் வாழ்வதே விரும்புகிறது. சிங்கங்கள் நன்கு கேட்கும் திறன் கொண்டவை. மேலும் அதன் கர்ஜனையானது சுமார் 8 கிலோமீட்டர், அதாவது 5 மைல்கள் தூரம் வரை கேட்கும் திறன் கொண்டதாக இருக்கிறது. பூனை இனத்தில் உள்ள விலங்குகளில் சிங்கம் கூட்டமாக வாழும் இயல்பியுடையது. மான், காட்டெருமை, வரிக்குதிரை, பன்றி முதலான விலங்குகளை வேட்டையாடி உண்கிறது. பெரும்பாலும் பெண் சிங்கங்களை வேட்டையாடுகிறது. வேட்டையாடிய விலங்குகளை முழுவதுமாக உண்ணாமல் எலும்பு அதனை ஒட்டிய சதை பகுதிகளை அப்படியே விட்டுவிடும். அதனால் ஓநாய், கழுதை, புலி முதலானவை எஞ்சியவற்றை உண்டு வாழ்கின்றன. நன்கு உண்ட சிங்கம் வேட்டைக்கு பின்னர் பல நாட்களுக்கு வேட்டையாடுவதில்லை. ஆண் சிங்கங்கள் தம் கூட்டத்துக்கு என்று ஒரு எல்லையை உருவாக்கி வைத்துக் கொள்கிறது. சிங்கம் தன் வட்டத்தில் மலம், மூத்திரம் கழிப்பதன் மூலமும் கர்ச்சிப்பது மூலமும் தன் நகத்தால் மரங்களில் கீறியும் இதுதான் தனது எல்லை என மற்றைய சிங்கங்களுக்கும் பெரிய வகை ஊனுண்ணிகளுக்கும் தெரிவிக்கிறது. 1990களில் சிங்கங்களின் எண்ணிக்கை 100,000 வாக்கில் இருந்தது என்றும் தற்போது ஏறத்தாழ 16,000 முதல் 30,000 வரைதான் உள்ளனவாக கணித்துள்ளனர். சிங்கங்களின் வாழ்நாள் பொதுவாக 10 இருந்து 14 ஆண்டுகள் வரை இருக்கும். ஆண் சிங்கங்களின் சராசரி ஆயுட்காலம் 12 வருடங்களும் பெண் சிங்கங்களின் சராசரி ஆயுட்காலம் 16 வருடங்களும் ஆகும். உடலை வைத்து பார்க்கும் பொழுது இரு பாலினங்களும் ஆயுட்காலத்தில் சர்வ வல்லமை படைத்திருந்தாலும் ஒரு கூட்டத்தில் ஒரு வயது முதிர்ந்த ஆண் சிங்கமே இருக்க வேண்டும் என்பதால் தலைவனான ஆண் சிங்கம் 10 வயது வருவதற்குள்ளாகவே அக்குழுவில் உள்ள மற்ற இளைய சிங்கத்தோடு சண்டையிட்டு இறக்கவோ அதிக காயத்திற்குள்ளாகவோ ஆக்கப்படுகிறது. மேலும் கூட்டத்தில் இருந்து விரட்டப்படும் போது தன் வயது முதிர்ச்சியாலும் நகங்களும் பற்களும் கூர்மை இழப்பதாலும் வேட்டையாடுவதற்கு மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றன. இதனால் சக்தி வாய்ந்த கூடிய கொம்புடைய உயிரினங்களையோ மற்ற பெரிய விலங்குகளையோ வேட்டையாட முடியாமல் போகிறது. இத்தனை வலிமை இழந்த சிங்கம் மிகவும் ஒல்லியாகவும் பலவீனமாகவும் இருப்பதால் வேட்டையாடப்படும் எளிய விலங்குகளாலேயே சில சமயங்கள் கொல்லப்படுகின்றன. ஆனால் பெண் சிங்கமானது வயது முதிர்ச்சி அடைந்தாலும் கூட்டத்தில் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த காரணத்தினாலேயே ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தை விட சராசரி ஆயுட்காலத்தை குறைவாக கொண்டுள்ளது. சிங்க கூட்டத்தின் தலைவனோ தலைவியோ கூட்டத்தின் ஓர் அங்கத்தினராகவே இருக்க வேண்டும். ஒரு கூட்டத்தில் பொதுவாக 5-6 வயது வந்த பெண் சிங்கங்களும் 1 வயது வந்த ஆணும் சில குட்டிகளும் இருக்கும். அந்த கூட்டத்தில் பெண் சிங்கங்களே அதிக முக்கியத்துவத்தை பெறுகின்றன. ஒரு கூட்டத்தில் உள்ள பெண் சிங்கங்கள் எல்லாம் நெருங்கிய உறவினர்களாகவே இருக்கிறது. பொதுவாக சிங்கத்தை காட்டின் அரசன் என கூறுகின்றனர். எனினும் வரலாற்றில் புலிக்கும் சிங்கத்திற்கும் இடையிலான போர்களில் புலியே பெருமளவில் வெற்றி பெறுகிறது. அண்மையில் அங்கோரா விலங்கு பூங்காவில் ஒரு புலி ஒரே அடியில் சிங்கத்தை கொன்றுவிட்டது. இது 2011 மார்ச்சில் நிகழ்ந்தது. ஆனால் தொன்மங்கள் அனைத்திலும் சிங்கமே அதிக வல்லமை உடையதாக காட்டப்படுகின்றது. ஊடகங்களில் கூறப்படுவது போல் சிங்கம் தனித்து வேட்டையாடாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கூட்டமாகவே சிங்கம் வேட்டையாடும். ஒரு கூட்டத்தின் தலைவனாக இருந்த ஆண் சிங்கம் ஓர் இளைய ஆண் சிங்கத்தால் அடித்து விரட்டப்பட்ட போது மட்டுமே தனியாக இருக்கும் வழக்கத்தை கொண்டது. விரட்டப்பட்ட போது அந்த சிங்கம் கிளப்பருவத்தை எட்டியதால் அவற்றின் வேட்டையாடும் திறன் குறைந்திருப்பதுடன் வேறு விலங்குகளால் வேட்டையாடப்படவும் வாய்ப்பிருக்கிறது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.